வணக்கம் நண்பர்களே, எங்கள் சித்தம் சிவம் சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்கள் சித்தம் சிவம் சேனலில் அனைத்து பழமையான கோவிலின் அற்புதங்களையும் மர்மங்களையும் காட்டுகிறோம். இன்றைய காணொளியில் நரேந்திர மோடி நாடாளுமன்ற கட்டிடத்தை முக்கோணத்தில் அமைத்ததற்கு இது தான் காரணமா? ஈஷா சத்குரு ஆன்மீக விளக்கம். அதிகப்படியான நேர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதற்காக வாஸ்து சாஸ்திர முறைப்படி வீடுகள் அலுவலகங்கள் அமைப்பது போல் புதிதாக திறக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கட்டிடமும் அக்னி தத்துவ வாஸ்து சாஸ்திர முறைப்படி முக்கோண வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தில் உச்சியில் இந்திய சின்னமான அசோக சக்கரம் பதிக்கப்பட்டுள்ளது. நாடு அதிக பலமுள்ளதாக நேர்மறை சக்திகள் நிறைந்து இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் வாஸ்து சாஸ்திரம் ஆன்மீகம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் மே 28 பாரம்பரிய முறைப்படியான பூஜைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. நாதஸ்வர உள்ளிட்ட மங்கள வாத்தியங்கள் முழங்க தமிழகத்தை சேர்ந்த 25 ஆதீனங்கள் புடைசூழ ஓதுவார்கள் திருமுறைகள் ஓத பார்லிமெண்ட் கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. நாதஸ்வர ஒலியுடன் திருஞான சம்பந்தரால் அருளப்பட்ட கோளறு பதிகமும் ஓதப்பட்டது. புதிய நாடாளுமன்ற கட்டிடமானது முக்கோண வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது பலரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இது அரசியல் விவாதங்களுக்கும் கேலிகளுக்கும் உள்ளாகி உள்ளது. ஆனால் முக்கோணம் என்பது சாதாரண வடிவம் கிடையாது. ஆன்மீக ரீதியாக முக்கோணம் மகத்துவமான காரணங்களை கொண்டுள்ளது. இந்து மதத்தில் ஸ்ரீ சக்கரம் உள்ளிட்ட பல விதமான சக்கரங்கள் எந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. முக்கோணம் மற்றும் வட்ட வடிவங்களை கொண்டதாகவே இவைகள் காணப்படும். இவற்றில் உள்ள மேல் நோக்கிய முக்கோணம் ஈசனையும் கீழ் நோக்கிய முக்கோணம் அம்பிகையையும் குறிக்கும். இவை இரண்டும் இணைந்த வடிவம் இரு சக்திகளின் இணைந்த வடிவமாகும். இது சிவசக்தி வடிவம் அர்த்தநாரீஸ்வர வடிவம் முருக பெருமானின் வடிவம் என்றும் சொல்வார்கள். அதிக ஆற்றல் மகிமை கொண்ட சக்கரங்களின் மிக உயர்ந்ததாக கருதப்படும் ஸ்ரீசக்கரம் 9 விதமான முக்கோணங்களை கொண்டது. இவற்றில் 4 முக்கோணங்கள் மேல் நோக்கியும் 5 முக்கோணங்கள் கீழ் நோக்கியும் இருக்கும். இந்த 9 முக்கோணங்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பார்லிமெண்ட் கட்டிடத்தின் உச்சியிலும் உள்ளது. ஸ்ரீசக்கரத்தில் உள்ள 9 முக்கோணங்களும் பிரபஞ்ச சக்திகளை ஈர்த்து தனக்குள் குவித்து வைக்கும் ஆற்றல் கொண்டவைகள். பொதுவாக முக்கோணம் என்பதே 3 புள்ளிகளை இணைக்கும் ஒரு அமைப்பாகும். பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முப்பெரும் தேவர்கள் இணைந்த வடிவமாக சொல்லப்படுவதே முக்கோணம். உடல் மனம் ஆன்மா இவை 3 ஒன்று பட்டு இருக்க வேண்டும் என்ற ஆன்மீக தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதே முக்கோணம் வடிவம். இந்து மதத்தில் மட்டுமல்ல பல்வேறு மதங்களிலும் முக்கோணம் என்பது ஆன்மீக தொடர்பு கொண்ட புனிதமான வடிவமாக பார்க்கப்படுகிறது. இது பற்றி சத்குரு ஜக்கி வாசுதேவ் பல விளக்கங்களை அளித்துள்ளார். ஆன்மீக மற்றும் யோகா இரண்டும் கலந்த கொள்கைகளை கொண்டவர் சத்குரு. இவர் முக்கோணம் பற்றி கூறுகையில் முக்கோணம் மிக உன்னதமான வடிவமாகும். கான்கிரீட் இரும்பு போன்றவை வருவதற்கு முன் பழைய காலத்தில் இந்தியாவிலும் தற்போது அமெரிக்காவிலும் பல வீடுகளின் கூரைகள் முக்கோண வடிவிலேயே அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது குறைந்த பொருட்களை கொண்ட அதிக பலத்தை தரக்கூடியது. வடிவியலில் அடிப்படையே முக்கோணம் தான். அதேபோல் மனித ஆற்றல் இயக்கமும் 2 முக்கோணம் வடிவங்கள் கொண்டது தான். 1 மேல் நோக்கி செல்லக்கூடிய ஆற்றல் மற்றொரு கீழ் நோக்கி செல்லக்கூடிய ஆற்றல் ஆகியவற்றை குறிப்பது. நமது உடலில் 114 சக்கரங்கள் உள்ளன. 72,000 நாடிகள் உள்ளன. இந்த நாடிகள் முக்கோண வடிவிலேயே ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன. நமது உடலில் உள்ள சக்கரங்களும் அடிப்படையில் முக்கோணங்களால் பிணைக்கப்பட்டவையே. மனித உடலே பல விதங்களில் முக்கோணத்தை ஆதாரமாக கொண்டே படைக்கப்பட்டுள்ளது. இந்த உடலுக்குள் சக்தி பரவுவது இயங்குவது ஆகியனவும் முக்கோண வடிவில் தான். யோகாவில் முக்கோண வடிவம் பற்றி நன்கு உணர முடியும். வட்டத்தால் சூழப்பட்ட ஆரஞ்சு நிற முக்கோண வடிவத்தை நெற்றி பொட்டில் இருக்கும் ஆகன சக்கரம் என்கிறோம். இந்த சக்கரமே ஞானத்தை அறிவை ஆதாரமாக கொண்டதாகும். யோகாவே அறிவியலை உணர்வது தான். நமது உடலும் பல விதமான முக்கோணங்களால் ஆனதாகும். இதை உணர்த்தும் வடிவங்களே எந்திரங்கள்.
அதனால் தான் முக்கோணங்கள் மிக முக்கியமானதாக குறிப்பிடப்படுகின்றன என தெரிவித்துள்ளார். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சித்தம் சிவத்துடன் இணைந்திருங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.